சூரியனின் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் உங்களை இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமாக இன்றைய நாளில் உலகத்தில் இருக்கக்கூடிய அசாத்திய மனிதர்களின் அதிசய திறமைகளை பற்றி பார்க்க போகின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவருடைய பெயர் மைக்கேல் லோரிடோ. இவர் இரும்பு, கண்ணாடி, ரப்பர் போன்ற அனைத்தையுமே சர்வ சாதாரணமாக உண்ணும் திறமை கொண்டவர். இவர் இதுவரை ஒரு விமானம், 21 தொலைக்காட்சிகள், ஒரு கட்டில், 2 பீரோ போன்றவற்றை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவரை ஆய்வு செய்த மருத்துவர்கள் இவரது ஜீரண சக்தியை பார்த்து மிரண்டும் போயிருக்கின்றார்கள். இவரது பெயர் டிம் கிட்லன். இவருக்கு பிறப்பு முதலே வலியை உணரும் தன்மை இல்லை. பொதுவாக எங்களுடைய உடலில் ஏதேனும் இடத்தில் காயம் ஏற்பட்டால் நரம்புகளில் இருந்து மூளைக்கு சிக்னல் செல்வதன் மூலம் நாம் அந்த வலியை உணர்கின்றோம். ஆனால் இவருக்கு உடலில் வலி ஏற்படும் போது எந்த சிக்னலும் மூளைக்கு செல்வதில்லை. ஆகவே இவருக்கு வலி என்றால் என்னவென்றே தெரியவில்லை. இதனை சாகசமாக மாற்ற நினைத்த இவர் சமோரா த டார்ச்சர் கிங் எனும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றார். இதில் இரும்பு கம்பியை கொண்டு உடலில் பல பகுதிகளில் ஓட்டை போடுவது, நெருப்பு கட்டியை விழுங்குவது போன்ற பல அரிய செயல்களை செய்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் டேவ் முல்லின்ஸ். நாம் கொஞ்ச நேரம் மூச்சு பிடித்து தண்ணீரில் இருப்பதே பெரிய விடியம். ஆனால் நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த டேவ் முல்லின்ஸ் எனும் இவர் 4 நிமிடத்துக்கு மேலாக மூச்சு பிடித்து கடலின் அதிக ஆழம் கொண்ட பகுதியான சுமார் 266 மீட்டர் சென்றதாக கின்னஸ் புத்தகத்தில் பல சாதனைகளையும் படைத்துள்ளார். இதனால் இவர் எல்லோராலும் நீர் மனிதன் என்று அறியப்படுகின்றார். இவருடைய பெயர் ஸ்டீபன் வில்ஷேர். இவர் தன் கண்ணில் பார்க்கும் எதையுமே ஒரு சிறு பிழையின்றி அப்படியே வரைந்துவிடும் அதீத திறமையை கொண்டுள்ளார். இவர் கண்களால் கண்டுபரையும் ஓவியமும் நவீன புகைப்பட கருவியால் அதே கோணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு பிழை கூட இருக்காதாம். இவர் அவ்வப்போது ஹெலிகாப்டரில் பறந்து அவர் கண்ணில் படும் காட்சிகளை ஓவியமாகவும் வரைந்துள்ளார். அந்த அளவுக்கு இவர் தான் கண்களால் பார்த்ததை ஓவியமாக வரையும் அசாத்திய திறன் கொண்டவராக காணப்படுகின்றார். அதனால் இவரை எல்லோருமே மனித கேமரா என்று அழைக்கின்றார்கள். இந்த பெண்ணின் பெயர் நட்டாசா. ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த இந்த பெண்ணுக்கு கண்ணில் எக்ஸ்ரே பார்வை இருக்கிறது. இந்த பெண்ணுக்கு யாரையாவது பார்க்கும் போது உள்ளே இருக்கும் எல்லா உறுப்புகளும் கண்ணுக்கு தெரியுமாம். இவர் பொய் கூறுகின்றார் என்று எண்ணிய வைத்தியர்கள் இவரை பரிசோதனை செய்வதற்காக 7 நோயாளிகளை கொண்டு வந்து இவர் கண் முன்னே நிறுத்தினார்களாம். பின்பு யார் யாருக்கு எந்த இடத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, யார் யாருக்கு சத்திர சிகிச்சை செய்யப்பட்டது என்று இந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய அசாத்திய திறமையால் கண்டுபிடிக்கும்படி வைத்தியர்கள் கூறினார்கள். ஆனால் தன்னிடம் இருக்கக்கூடிய இந்த அசாத்திய திறமையால் இந்த 7 பேரில் 5 பேருக்கு சரியாக கண்டுபிடித்து கூறியிருக்கிறார். இவருடைய பெயர் டேனியல் கிஸ். இவருடைய விழித்திரையில் உருவான கேன்சரின் காரணமாக தனது 2 கண்களின் பார்வையை இழந்தவர். இவர் மற்றைய பார்வை இழந்தவர்களை போலல்லாமல் வௌவால் மற்றும் திமிங்கலம் போன்ற உயிரினங்கள் தனது நாக்கில் இருக்கும் ஒருவித ஒலி எழுப்பி பிறகு அது பாதையில் இருக்கும் ஏதாவது பொருளின் மீது பட்டு எதிரொலிக்கும் ஒலியை கொண்டு தனது பாதையை தேர்ந்தெடுப்பது போல் இவரும் செய்கின்றாராம். அதாவது எக்கோலொகேஷன் முறையை பயன்படுத்துகின்றாராம். அதனால் பார்வையற்றவர்களுக்கும் பார்வை உள்ளவர்கள் போல் நாமும் எப்படி வாழ்வதென்று பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றாராம். இவருடைய பெயர் ஸ்லாவிசா பெல்ஜிக். செர்பியா நாட்டில் பிறந்த இவர் தனது உடம்பில் இருந்து மின்சாரத்தை வெளிப்படுத்துகின்றார். இவர் தனது கைகளை கொண்டே தண்ணீரை 97 டிகிரி வரை சூடு செய்யக்கூடிய அசாத்திய திறமையை கொண்டவர். ஒரு முறை இவர் மின்சார வேலியை தொட்டதாகவும் அப்போது இவருக்கு மின்சாரம் தாக்கவில்லை என்றும் அப்போதில் இருந்துதான் இந்த சக்தி இவருக்கு கிடைத்ததாகவும் கூறுகின்றார். இவர் எப்போது மின்சாரம் வெளியாக வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்போதுதான் மின்சாரம் வெளியாகும். மற்ற சமயங்களில் மின்சாரம் வெளிப்படாது. இதுவரையில் இவர் 2 தடவை கின்னஸ் சாதனையையும் படைத்துள்ளார். இவருடைய பெயர்தான் கிம்பிக்ஸ். சமீபத்தில் த ட்ரைன் மேன் எனும் ஹாலிவுட் படம் வெளியாகி ஆஸ்கார் விருதையும் வென்றுள்ளது. அக்கதை உண்மை கதையே. இவரை மையமாக கொண்டுதான் எடுக்கப்பட்டது. இவரால் மிகப்பெரிய புத்தகத்தை கூட 1 மணி நேரத்தில் படித்து முடிக்க முடியும். இவரால் இடது கண்ணில் ஒரு பக்கத்தையும் வலது கண்ணில் இன்னொரு பக்கத்தையும் ஒரே சமயத்தில் படிக்க முடியும். அதிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு 98% சரியாக பதிலளிக்கவும் செய்கின்றார். இத்தகைய அசாத்திய திறமையால் இவர் என்சைக்கோபீடியா என்றும் அழைக்கப்படுகின்றார். இவருடைய பெயர்தான் விம் ஹால்ப். இவர் உரைய வைக்கும் பணியிலும் சர்வசாதாரணமாக பல மணி நேரம் இருக்கும் வல்லமையை கொண்டுள்ளார். இதுவரையில் இவர் 20 கிட்னஸ் சாதனையை படைத்துள்ளார். இந்த சாதனையில் 1 மணி நேரம் 15 நிமிடங்களுக்குள் கிளிமாஞ்சாரோ எனும் மலையை கடந்து சாதனையையும் படைத்துள்ளார். இதனால் இவரை எல்லோருமே பனி மனிதன் என்றும் அழைக்கின்றார்கள். ஓகே நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறும். நான் வினோத்.